இரண்டு வாரங்களுக்கு பின் ஒரு நாள் என்ன வெக்கடிக்குது இந்த வீட்டுல, மருமக வெள்ள போடும் போது நான் மாமியார் வீட்டுல இருக்க என் தெரிஞ்சுன்னு ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கா. இன்னைக்கு வரட்டும் ஒரு கை பாக்குறேன். சௌந்தரவல்லி வெந்நீர் கொண்டு வந்திருக்கம்மா, கொஞ்சம் குடிக்கிறியா? கேட்கும் போது குடுக்காதீங்க, தேவையில்லாத டைம்ல டான் எடுத்துருவாங்க. வேங்க அந்த போனை. ஒரு நாள் இந்த பூஜாவை வச்சு இவகிட்ட நல்ல பேர் வாங்கலான்னா முடிய மாட்டேங்குது. அதே முத்து, முத்து சார், முத்து இல்லைங்களா? முத்து இல்லையப்பா, எங்கேயோ வெளியே போயிருக்கான். ஆமா, நீ யாருப்பா? சார், நான் முத்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என் பேர் நாராயணன். எல்லாரும் என்ன நார்த் நாராயணன், நார்த் நாராயணன் கூப்பிடுவாங்க. அது என்னப்பா அது நார்த் நாராயணன், பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நார்த் இந்தியா, நார்த்ல கொஞ்ச நாள் இருந்தேன் சார், அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செல்லம்மா, நார்த் நாராயணன், நார்த் நாராயணன் கூப்பிடுறாங்க. வெரி குட்பா, அது சரிப்பா. முத்து சாயந்தரம் எப்போ வருவான்னு தெரியலையப்பா. நீ வேணா ஏதாவது விஷயம் தான் சொல்லிட்டு போயேன், நான் அவனா முத்து வந்த உடனே சொல்லிடுறேன். விஷயம் எல்லாம் ஒன்றும் பிரமாதமா இல்லை சார். முத்துவோட அப்பாவோ அம்மாவோ வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் சார். என்ன மரியாதைப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்ப்பா, நான் தான்ப்பா முத்துவோட அப்பா. என் பேர் வீரபாகுப்பா, இது என்னோட ஒய்ஃபுப்பா, பேரு சௌந்தரவல்லி. சார், அதை நீங்க சொல்லணுமா சார்? அம்மா உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுதே சார். அம்மா வணக்கம்மா. நல்லா இருப்பா? உங்க மருமக உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்கம்மா. எங்க அத்தை போல வராது, எங்க அத்தை போல வராதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்கம்மா. அப்புறம்மா, உங்க மருமக கவனிப்பெல்லாம் எப்படி பலமா இருக்குமே? இருக்காதா பின்ன? அவங்களுக்கு தான் உங்க மேல தனி பிரியமாச்சே. என்ன இட்லி வடையா பொங்கல் வடையா? ஏம்பா நாராயணா, உனக்கும் என் பையனுக்கும் ஏதாவது பிரச்சனையாப்பா? சாச்சா, அப்பெல்லாம் எதுவும் இல்ல சார். ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, நீ பேசுறத பார்த்தா ஆசீர்வாதம் வாங்க வந்தா மாதிரியே தெரியலையப்பா. ஏதோ போட்டு கொடுக்க வந்தா மாதிரி எல்லாம் இருக்கு சார். அப்பெல்லாம் எதுவும் இல்ல சார். அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மைம்மா. அவங்க அம்மா வந்த போது காலங்காத்தா 6 மணிக்கு டான்னு சுட சுட ஃபில்டர் காஃபிமா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல்னு போட்டு அசத்துனாங்கன்னா பாருங்களேன். அம்மாவுக்கே அந்த கவனிப்புனா அத்தை உங்களுக்கு கவனிப்பு இன்னும் பலமா இருக்குமே. இருக்காதா பின்ன? அவங்களுக்கு தான் உங்க மேல தனி பிரியமாச்சே. ஆமா ஆமா, கவனிப்பு 2 வாரமா கிழி கிழின்னு கிழியறது. என்னப்பா நாராயணா, வந்த வேலை முடிஞ்சுதா இன்னும் இருக்கா? சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார். ஆமா ஆமா, வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க. எங்கெல்லாம் ஊர் சுத்தி பாத்தீங்க? அட நீ வேறப்பா, வந்து 2 வாரமாச்சு, இன்னும் வீட்டை விட்டு வெளில போலனா பாத்துக்கோ. ஏன் என்னது, வந்து 2 வாரமாகியும் இன்னும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போலையா? என்னம்மா சொல்றீங்க, அவங்க அம்மா வந்த போது 2வது நாளே சுத்தி காமிக்க ஆரம்பிச்சாங்களே. ஓ, ஜெட்லாக் போட்டுன்னு வெயிட் பண்றாங்க போல இருக்கு. அப்புறம் பாருங்கம்மா, நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உங்க 2 பேரையும் சுத்தி 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 காட்டுறாங்கன்னா பாருங்களேன். இன்னொரு தடவை என்ன பண்ணாங்க அவங்க அம்மா? ஏமா, பக்கத்தில் ஏதோ பீச் இருக்காமே, அந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போமான்னு சொன்னாங்க. அதுக்கு உங்கள் மருமக, பக்கத்தில் இருக்கிற பீச்செல்லாம் வேணாமா, நம்ம மயாமி பீச்சே போவோமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா பாருங்களேன். அது அவங்க அம்மா அப்பா அதான் எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போனா என்னதான் இருந்தாலும் நான்
மாமியாரா செப்பா? ஏம்பா நாராயணா, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? சார் 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 சார், இன்னும் ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கு சார். ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கா? ஆமா சார். சரி, கொளுத்தி போடு. இப்படித்தாம்மா, ஒரு தடவை அவங்க அம்மா, ஏமா பக்கத்துல ஏதோ ஒரு கேசினோ இருக்குது, அதுக்கு கூட்டிட்டு போமான்னு சொன்னாங்க. அதுக்கு உங்க மருமக, பக்கத்துல இருக்கிற கேசினோலாம் வேஸ்ட், லாஸ் வேகஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி லாஸ் வேகஸ்க்கு ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு, அம்மா நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா பாருங்களேன். ஏம்பா நாராயணா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, கிளம்ப வேண்டியதானே? ஆமா சார், அம்மா இருக்கிற நிலைமைய பார்த்தா வந்த வேலை நல்லா முடிஞ்ச மாதிரி இருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன். போற வழியில மூணாவது வீட்டுல இன்னொரு ஃப்ரெண்டோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்களாம், அவங்களையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போலான் இருக்கேன் சார். என்னது, இன்னொரு ஆசீர்வாதமா? ஏன்பா நீ இந்த ஆசீர்வாதம் வாங்குறத பார்ட் டைமா பண்றியா இல்ல ஃபுல் டைமாவே பண்றியா? சார், பார்ட் டைம் ஃபுல் டைம்லாம் இல்ல சார், ஓவர் டைம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓவர் டைம் போட்டு பண்றியா? ஓவர் டைம் போட்டு ஆசீர்வாதம் வாங்குறியா? அடப்பாவி, இவன் நார்த் நாராயணனா இல்ல நாரதர் நாராயணனா? விசாரிப்போம். ஏன்பா நாராயணா, நீ இந்த நார்த்ல கொஞ்ச நாள் இருந்ததா சொன்னியே, எத்தனை நாள் பா இருந்த? ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்திருப்பியா சார்? நாலு நாள் இருந்த சார். என்னது, நாலு நாள் இருந்தியா? ஆமா, இந்த நார்த்ல நீ எந்த ஊர்ல இருந்த? மத்திய பிரதேசா உத்தரப்பிரதேசா? சார், நம்ம திருப்பதி சார். திருப்பதியா? திருப்பதி நார்த்தா? சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார், சென்னைக்கு நார்த்ல தானே சார் திருப்பதி இருக்குது. அம்மா, இவரை வச்சுக்கினு நீங்க எப்படிதான் குத்தனம் பண்றீங்களோ தெரியல. ஐயோ, நீங்க தெய்வம்மா. சார் வரேன் சார். அம்மா வரேம்மா. புத்திசாலி பையனா இருக்கான், என்னோட 30 வருஷ வாழ்க்கைய 30 செகண்ட்ல கணிச்சுட்டு போயிட்டான். நானே ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கேன், இவன் வேற என்ன இன்னும் டேமேஜ் பண்ணிட்டு போறானே. ஐயோ, இவன் நார்த்த நாராயணனே இல்ல, நாரதர் நாராயணனே தான். பாத்தீங்களா, நம்ம மருமக ஆட்டத்தை அவங்க அம்மா வந்திருந்தப்போ காலையில 6 மணிக்கே ஃபில்டர் காஃபியாம், அதே நான் எங்க அம்மா காஃபின்னு கேட்டா காஃபிக்கு என்ன காலா இருக்கு, தானா வரத்துக்கு கால் இருக்கிற நம்ம தான் போய் எடுத்துக்கணுங்கிறா. என்ன ஒரு நெஞ்செழுத்தம் சௌந்தரவல்லி! அது மட்டுமா, அவங்க அம்மா காலையில கால காத்தால சுட சுட இட்லியா வடையா பொங்கலா தொட்டுக்க கெட்டி சட்னியா சாம்பாரா, அதே நான் எங்கம்மா கேட்டா நாய்க்கு போடுற பொறைய கொடுக்குறா. என்ன ஒரு நெஞ்செழுத்தம் சௌந்தரவல்லி! இந்த வந்தவனோட மொழியே சுத்தமா சரியில்லை, அவன் ஏதோ இல்லாதையும் போல அதையும் சொல்லிட்டு போயிருக்கான். அதை நினைச்சு நீ வீணா டென்ஷன் ஆறியம்மா. நீங்க எப்பயுமே உங்க மருமகளுக்கு சப்ப கட்டு கட்டுவீங்க, வந்த பையனை பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்கான். அதுவும் இல்லாம அவன் பேர்ல நாராயணன் இருக்கு, நாராயணன் பேர் வச்சவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. நாராயணன் பேர் வச்சா பொய் சொல்ல மாட்டாங்களா? யார் சொன்னா உனக்கு? எங்க அப்பா நாராயணசாமி அடிக்கடி சொல்வார். ஆமா ஆமா, அதத்தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரே. அது மட்டுமா, அவங்க அம்மா பக்கத்துல ஏதாவது ஒரு பார்க் போலானா இவங்க டிஸ்னி பார்க் கூட்டு போவாங்க, பக்கத்துல ஏதாவது ஒரு பீச் போலானா இவங்க மியாமி பீச் கூட்டு போவாங்க, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் பண்ணுங்க. அவளுக்கு ஒரு கண்ணல வெண்ணையும் ஒரு கண்ணல சுண்ணாமுங்க. இங்க பாரு சௌந்தரவல்லி, இவனா பாரு, உன் மருமக உன்னை எல்லா இடத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு போய் கூட்டு போய் அசத்த போறா பாரு. கிழிச்சா அதையும் பார்க்கத்தான போறேன். வரட்டும், உங்க அன்பு மருமகளையும் ஆசை மகனையும் நிக்க வச்சு நக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நீ விட போறது இல்லை. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துப்பா. ஏப்பா வாயில கைக்கைய வைக்கிற, பஸ்கிட கொலப்படாதப்பா, அரை மணி நேரம் டைம் கொடு, சூப்பரா சமைச்சு கிடைக்கிற. ஒரு ஆம்பளை ஆபீஸ்க்கு டைம் ஆச்சேன்னு டென்ஷன் ஆவான்னு பாத்திருக்கேன், ஒரு ஆம்பளை வீட்டுல பொண்டாட்டிய கண்ட்ரோல்ல வச்சிருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவனரானா உலக மகா அதிசயமா காயமாயின்வன்ட்டானா, அத அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவேன் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறான்.
ஏண்டா நீ இப்படி இருக்க? பா, என்னப்பா, அம்மா வளர்க்கறதுக்கு மேல டென்ஷனா இருக்காங்க. நீ சேட்ட பண்ணியா? ஏய், நீ வேறடா. உன் ஃப்ரெண்டு இந்த நார்த்து நாராயணன் ஒருத்த வந்தாண்டா. டேய், வந்து 5 நிமிஷம் தாண்டா இருந்தான். உங்க அம்மாவை ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாண்டா. என்னது, நார்த் இங்க வந்தானா? அவனை யார் இங்க வர சொன்னது? வந்தா கலவர உண்டு பண்ணி போயிருவாரே. டேய் மூத்து, வந்த பையனை எந்த குறையும் சொல்லாத. வந்தவன் ரொம்ப நல்ல பையன். சரி, அதை விடு. நான் வந்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் வீட்டை விட்டு வெளில போல. நீ எங்கெல்லாம் என்ன கூட்டின்னு போற, என்ன பிளான், அதை முதல்ல சொல்லு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் பக்கத்துல கார்ல போற இடமா சொல்றீங்க. டேய் முத்து, நீ எங்க கூட்டின்னு போறியோ இல்லையோ, இந்த டிஸ்னி பார்க்கு, மியாமி பீச்சு, லாஸ் வேகாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டுன்னு எங்களை கூட்டின்னு போற சொல்லிட்டேன். நார்த்தே, வேலையை காமிச்சிட்டியா? அப்புறம் வச்சுக்கிறேன் நான் அவனைய. இந்த டிஸ்னி பார்க்னு சொன்னீங்கல்லம்மா, அது ஒரே கும்பல்மா. பக்கத்துல ஒரு சூப்பர் தீம் பார்க் இருக்குமா, நாங்க கூட்டி போறோமா. டேய் முத்து, நான் ஃப்ளைட் ஏறும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ்னா நீ டிஸ்னி பார்க் கண்டிப்பா போயிட்டு வரணும், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பா போறோம். பார்க்குடா, எல்லா பார்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போதே. இதுல டிஸ்னி பார்க்னா என்ன, இல்ல பக்கத்துல இருக்க பார்க்னா என்ன, சென்னையில நம்ம வீடு பக்கத்துல காந்தி பார்க் இருக்கு, நான் அங்கேயே உங்களை கூட்டிட்டு போறேன். காந்தி பார்க்க பார்த்தானு, டிஸ்னி பார்க்க பார்த்தானு, எல்லாம் ஒண்ணுதான். வேற எங்கடா என்ன கூட்டின்னு போற? அம்மா, நீங்க இந்த மியாமி பீச் பார்க்கணும்னு சொன்னீங்கல்லம்மா, அங்க வேணாமா, ஒரே வெயில்மா, உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுமா. பக்கத்துல பியூட்டிஃபுல் பீச் இருக்குமா, குளு குளுன்னு இருக்குமா, கூட்டு போறமா. டேய் முத்து, நான் வந்ததோ சென்னையில இருந்து, வெரி ஹாட்டஸ்ட் பிளேஸ். தட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு போயிட்டு வரோம். பீச்னா எல்லா பீச்லயும் மண்ணும் தண்ணியும் தான் இருக்க போகுது. அதுல பக்கத்துல இருக்க பீச்னா என்ன, மியாமி பீச்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். டேய் முத்து, அப்ப அதையும் கேன்சல் பண்றா? ஏன் சௌந்தரவல்லி, இதையும் கேன்சல் பண்ற? சென்னையில நம்ம வீடு பக்கத்துல மெரினா பீச் இருக்கு, நான் அங்கேயே உங்களை கூட்டின்னு போறேன். அங்க சுட சுட சுண்டலாவது கிடைக்கும். இந்த மண்ணும் தண்ணியும் நம்ம ஊர் மெரினா பீச்ல இருக்கு. மெரினா பீச்சை பார்த்தானே, மியாமி பீச்சை பார்த்தானே, எல்லாம் ஒண்ணுதான். வேற எங்கடா என்ன கூட்டின்னு போற? இந்த லாஸ் வேகஸ்ன்னு சொன்னீங்கல்லம்மா, அது வேணாமா, குடும்பத்தோட போய் பாக்குறதுக்கு லாய்க்கே இல்லம்மா. பக்கத்துல ஒரு கேசினோமா, டீசென்ட்டான கேசினோமா, அங்க கூட்டி போறமா. கேசினோவும் இல்லையா, லாஸ் வேகாஸும் இல்லையா, அது சரி. பக்கத்துல இருக்கிற கேசினோ பார்த்தா என்ன, லாஸ் வேகாஸ் பார்த்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். என்ன மருமகளே, நான் சொன்னது சரிதானே? அப்பா, நல்ல வேலை நம்ம சென்னையில கேசினோ எதுவும் இல்லை. இருந்திருந்தா இவ அதையும் கேன்சல் பண்ணிருப்பா. டேய் முத்து, அதெல்லாம் விடுறா முத்து. என்னடா முத்து, நீ எங்களை எல்லாம் பக்கத்துல இருக்கிற இடமாவே கூட்டு போறியடா. எங்களை ஏதாவது ரொம்ப தூரம் கூட்டு போயேண்டா. பா, இருக்கேப்பா, நான் தான் உங்களை ஃபெட்னா கூட்டு போக போறேன்னு. அது டெலவரில இருந்து 650 மைல் பா. டேய், 650 மைலாடா? டேய் டேய் முத்து, எனக்கு கூட இந்த அமெரிக்காக்குள்ள ஃப்ளைட்ல போகணும்னு ரொம்ப ஆசைடா. நாம அந்த ஃபெட்னாக்கு ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்துடுவோம்டா. ஓ, ஃப்ளைட்லாம் கிடையாதுப்பா, நம்ம கார்ல தான்ப்பா போறோம். டேய், என்னடா சொல்ற, 650 மைலுங்கிறியடா? என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் உட்காந்து வர முடியாது ரா முத்து. பாபா ப்ளீஸ் பா, நம்ம கார்லயே போலாம்ப்பா. ஏண்டா முத்து, இதுக்கு போய் இப்படி அடம் பிடிக்கிறேன்? உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் சின்ன பையனா இருக்கும் போது நம்ம வீட்டுல காரே கிடையாதுப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கார் வச்சிருந்தாங்கப்பா. அவங்க கார்ல ஜாலியா போறது பார்த்துட்டு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கப்பா. அதை பார்த்து தாங்க முடியாம நான் போட்டேன்ப்பா ஒரு சபதம். சபதம் போட்டியா? என்னடா சபதம் போட்ட? நீ பெரியவனான உடனே சொந்தமா கார் வாங்கி அதுல உங்களை பின் சீட்ல உட்கார வச்சு ஊரு ஊரா சுத்து சுத்துன்னு சுத்தனுங்கிறது தான்ப்பா என்னோட சபதம். டேய் முத்து, என்னடா சொல்ற நீ, நான் எங்கடா அந்த காலத்துல அடுத்தவங்களை பார்த்து வருத்தப்பட்டேன். அதுவும் இல்லாம நம்ம ஊர் ஆண்டிப்பட்டியில எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பங்கார் இருந்தாரு, இந்த பக்கம் ஒரு ரெட்டி கார் இருந்தாரு. இந்த ரெண்டு காரையும் தவிர சுத்து வட்டாரத்துல வேற காரே கிடையாதடா. அது சரிடா, நீ எப்போ சபதம் போட்ட எனக்கு தெரியாம? பா, உங்களெல்லாம் மறந்து போச்சுப்பா. அதுவும் இல்லாம சபதத்தை என் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டப்பா. சபதத்துக்கு கூக்க நிக்காதீங்கப்பா, தயவு செய்து ஓகே சொல்லுங்கப்பா. நல்லா சமாளிக்கிறடா முத்து. அது சரி, நீ என் பையனாச்சா,
சரிடா முத்து, ஓ சபதத்துக்கு நான் ஏன் குறுக்க நிப்பானே? நம்ம அந்த ஃபெட்னாக்கு கார்லயே போயிட்டு வருவோம்டா. ஆனா ஒண்ணுடா, உங்க அம்மாட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கோ. அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? அப்பா, உன்னோட சபதத்துக்கு குறுக்கல நான் நிக்கவே இல்லப்பா. என்னங்க, நல்லதா போச்சுங்க, இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் ரோட போடாம இருந்தாங்க. ஏன் சௌந்தரவல்லி அப்படி சொல்ற? அது மொட்டை போட்டிருந்தாங்க. உங்க பையன் நம்மள இந்தியால இருந்து அமெரிக்காக்கு கார்லயே கூட்டி வந்து கூட்டின் போயிருப்பாங்க. நாம தப்பிச்சோம். என்னங்க பேசி பேசி தலை வலிக்குதுங்க. ஆனா ஊர்ல சில பேத்தால எப்படிதான் வாய் ஓயாம பேசிட்டு இருக்க முடியுதோன்னு தெரியல. நான் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க சீக்கிரம் சமைச்சு போடுங்க. என்னமோ சொன்னீங்களே, உங்க மருமக உங்களை டிஸ்னி பார்க் கூட்டு போவா, மியாமி பீச் கூட்டிட்டு போவா, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட். நான் தான் சொல்றேன், நீங்க அவ சரியான கைகாரின்னு. எப்பா, நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேணாம். உன் காயை எடுத்துன்னு போய் உன் சமையல் வேலையப்ப, இல்லைன்னா அதுக்கு வர ஒரு நாலு திட்டு வாங்கி தொலைய போறேன். தெரியுது. அஞ்சே நிமிஷம் மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் படுவாவி. இதோ வெந்நீரை கொண்டு வந்துட்டேம்மா. ஒரு நாள் அதிகாலை காலங்காத்தால முழிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு பொழுது எப்படித்தான் ஓட போகுதோன்னு தெரியலையே. இது வேற ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் கையில அவன் லேட்டஸ்ட் மாடல் ஐபேடையும் ஐபோனையும் வச்சுட்டு அலையறான். ஆனா நாம இத வச்சுட்டு சுத்துறோம். முதல்ல இத தொலைச்சு கட்டுறதுக்கு ஒரு வழிய பண்ணணும். பண்றேன் ஒரு வழியா சமையல்லாம் முடிச்சாச்சு. யாரும் பாக்கிறது கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஏ முத்து, என்னடா முத்து, ஒரே வீட்டுல இருக்கோன்னு பேரு, உன்னை பார்த்தே மூணு நாலு நாள் ஆச்சுடா. சரிடா முத்து, என்ன காலங்காத்தால ஆபீஸுக்கு கிளம்பி போற? ஆபீஸ்ல ரொம்ப வேலையாடா. டே முத்து, உடம்ப பாத்துக்கோடா. ஆபீஸ்ல எல்லாம் ஒண்ணும் வேலை இல்லப்பா, மனசுதான்ப்பா கஷ்டமா இருக்கு. கிளம்புறப்பா. ஏய், என்னடா சொல்ற, விவரமா சொல்லிட்டு போடா. உங்களுக்கு தெரியாதப்பா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சோனாலிக்கும் அம்மாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல நிம்மதியாவப்பா இருக்க முடியுது. அதான்ப்பா காலையிலயே கிளம்பி போயிடுறேன், ராத்திரி எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் வரேன். கிளம்புறேன்ப்பா. ஏ முத்து, நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு நான் இதை பத்தி அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் பேசுறேன். நீ போயிட்டு வா, உனக்கு ஒரு நல்ல முடிவு காத்துட்டு இருக்கும். போ போ போ, ஏதோ ஒண்ணு பண்ணுங்கப்பா, வரேன்ப்பா. அடப்பாவே, இப்படி பையன் கவலைப்படுற மாதிரி ஆயிப்போச்சே. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இத பத்தி பேசி ஆகணும். என்ன காலங்காத்தால எழுதுட்டாப்ல இருக்கு? ஆமா சௌந்தரவல்லி, கொஞ்சம் சீக்கிரமா முடிப்பு வந்துருச்சு. சௌந்தரவல்லி, நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? உட்காருங்க உட்காருங்க. அது என்னோ கரெக்டு தாங்க. நம்ம ஊரா இருந்தா காலையில 6 மணிக்கு காஃபியை சாப்பிட்டு சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்கலாம். இங்க என்னடானா காஃபி மத்தியானம் லஞ்சுக்கு தான் வருது. காலங்காத்தால என் வாயை கிளறாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் முழிச்சிட்டீங்க போல இருக்கு. இந்தாங்க அத்தை காஃபி, இந்தாங்க மாமா காஃபி. இது கனவா நினைவா? டெஸ்ட் பண்ணிடுவோமே. நினைவுதான். என்னங்க என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? காஃபிக்கு கை கால்லாம் முளைச்சி தானா வந்திருக்குங்க. ஐயோ சௌந்தரவல்லி, காலங்காத்தாலும் அக்க போற ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் சும்மா இரு.
போனா போகுதுன்னு ஒரே ஒரு நாள் காஃபி போட்டு வந்து கொடுத்தா என்ன நக்கல் நையாண்டி. இருக்கட்டும், நாளைக்கு காஃபியில உப்பை போட்டு கொடுக்குறேன். என்னங்க காலங்காத்தாலும் உங்க பட்டாணி கடை ஆரம்பிச்சிட்டீங்களா? சௌந்தரவல்லி, அம்மா மருமகளே, உங்க ரெண்டு பேர் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, பேசலாமா? பட்டாணி கையில வந்து ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அது முக்கியமா தான் இருக்கும், அதை அங்க வச்சுட்டு பேசுங்க. சௌந்தரவல்லி, நீ நம்ம பையனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆமாங்க, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பையனை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அவனுக்கு என்ன ஆபீஸ்ல ரொம்ப பிஸியாம? நான் கூட அப்படிதாமா இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சது நம்ம பையன் பெரிய மனசங்கடத்துல இருக்கான்னுட்டு. என்னங்க சொல்றீங்க? ஆமா சௌந்தரவல்லி, நாம எதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம்? பையன் கூடயும் மருமக கூடயும் ரெண்டு மாசம் சந்தோஷமா இருந்துட்டு போலாம்னு வந்தோம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா இப்போ? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாவா இருக்கு, சங்கடமா இல்ல? எப்ப பார்த்தாலும் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதம், நீ பெருசா நான் பெருசான்னு எப்ப பார்த்தாலும் போட்டி. இந்த சங்கடத்தை பார்க்க முடியாம தான் நம்ம பையன் தினம் காலையில சீக்கிரமா ஆபீஸுக்கு போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வரானா? என்னங்க சொல்றீங்க, எங்களால என் பையனுக்கு மனசங்கடமா? ஆமா சௌந்தரவல்லி, நீயே சொல்லு, நாம எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். ஏன், நமக்கு தெரியாதவங்க கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீயே சொல்ல. ஆமாங்க, நீங்க சொல்றது கூட நூத்துக்கு நூறு சரிதாங்க. இது எனக்கு தெரியாம போச்சுங்க, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா. அம்மா மருமகளே, நான் இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கும் பொருந்தும்மா. ஆமா மாமா, அத்தை சொன்ன மாதிரி எனக்கும் இவ்வளவு நாளுக்கு தெரியாம போயிடுச்சு மாமா. அத்தை மாமா ரெண்டு பேரும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, இன்னைக்கு நான் என் கையால நானே சமைச்சு சுட சுட இட்லி பொங்கல் அசத்துறேன். சொன்னாலே, நீ மொத்தம் தனியா கிச்சன்ல வேலை செய்ய போறியா? ஒரு அஞ்சு நிமிஷம் இருமா, நானும் குளிச்சுட்டு வரேன். நீ நானும் சேர்ந்தே இன்னைக்கு சமையல் வேலையை பார்ப்போம். வா போலாம். ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழா மாறி போச்சே. டே முத்து, இனிமே உனக்கு கொண்டாட்டம் தாண்டா, கூடா. இன்னும் ஒருத்தரும் கிளம்பவே இல்லையே. டே முத்து, சீக்கிரம்டா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடா, வாடா. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சுப்பா, கிளம்ப வேண்டியதான்ப்பா பாக்கி. சரிடா சரிடா, சௌந்தரவல்லி சீக்கிரம் வாமா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுமா. என்னங்க என்னங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, ரெடி ஆச்சா? ஐயோ எல்லாம் ரெடிமா, உனக்காக தான் வெயிட்டிங். ஓகே ஓகே. அத்தே அத்தே, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தே, சூடா சாப்பிட்டுட்டே போயிடலாம். இருக்கட்டுமா, நீ காலையில பண்ணி அந்த இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் பிரமாதமா, அது நல்லா இருக்கேன்னு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன். போதுமா, சொன்னாலி சொல்ல மறந்துட்டேனே, உன்னை விட்டுட்டு போறேனே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. கவலை ஏற்படாதீங்க அத்தே, உங்களை பார்க்கணும்னு நினைச்சேனா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சு நான் வந்துடுறேன். அப்படி நீ மட்டும் வரல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டுன்னு நான் வந்துருவேன். என்னடா சொல்ற முத்து, ஐயோ எல்லாமே மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்க போதா? வீணா டென்ஷன் ஆகாதரா, அவ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றா, என்ன கிளம்பி வந்துருவா போறா. இல்ல அப்படி ஒருவேளை வந்தாதான் நான் தான் விட்டுருவேனா? நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதரா. டே முத்து, ஒரு முக்கியமான விஷயம்டா முத்து, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுண்டா, பண்ணுவியா? என்னப்பா எப்படி கேட்டுட்டீங்க, இவங்க பண்ற பிரச்சனை தாங்க முடியாம சாமியாரா போயெல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்பா. நீங்க தான்ப்பா என்ன சம்சாரியா கண்ணி பண்ண சொல்லிருக்கீங்க. அப்பா உங்களுக்கு இல்லாமலப்பா, சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. தேங்க்யூடா முத்து. அது ஒண்ணுலடா முத்து, இந்த சொத்தை நாம பரம்பரை பரம்பரையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்டா. எனக்கு அப்புறம் இது யாரு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டா. ஆனா இங்க வந்து நீ குடும்பம் நடத்துறத பார்த்த உடனே எனக்கு அந்த கவலை எல்லாம் போயிடுச்சுடா முத்து. டே முத்து, இனிமே இந்த சொத்தை நீ தாண்டா மெயின்டைன் பண்ணும், இந்தாடா. டே முத்து, என்னடா அது, ஒரு பரம்பரை சொத்தையே கொடுக்குற, ஒரு சந்தோஷத்தையே காணமடா, சிரிச்சுட்டே வாங்கடா. இதுக்கு நான் சாமியாராவே போயிருக்கலாம். அப்பா ஒரு வழியா கூஜால இருந்து எஸ்கேப் ஆயாச்சு.
முதல் வேலையா ஏர்போர்ட் போற வழியில பையன் முத்து கிட்ட சொல்லி ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஐபேடையும் ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஐபோனையும் பிக்கப் பண்ணிட வேண்டியதுதான். என்னங்க 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 நீங்க லேட்டஸ்ட் மாடல் வாங்கித்தான் லேட்டஸ்ட் மாடல் வாங்கித்தான் கேட்டுட்டே இருந்தீங்களே, இந்தாங்க லேட்டஸ்ட் மாடல் ஐ கூஜா. போற வழியில ரெண்டு கப் காஃபி வாங்கிட்டு போவோம், ஏர்போர்ட்ல சும்மா தானே உட்காந்துருப்பேன், வாய்க்கு குத்திக்கலாம் இல்லையா, அதுக்குதான். அட பாவமே, ஐபோன் கிடைக்கும் ஐபேடு கிடைக்கும் நினைச்சேனே, ஐ கூஜா தானா எனக்கு. என்னங்க உங்க புராணத்தை திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து மச மச ஒரு இடத்துல நிக்காதீங்க, வாங்க கிளம்புவோம் எல்லாம் ஃப்ளைட் கிளம்பிடுவோம். வந்துட்டேன். ஏண்டா முத்து உங்க அப்பா இப்படி இருக்காரு, அதிகாலை காலங்காத்தால முடிப்பு வந்துருச்சே, இன்னைக்கு பொழுது எப்படித்தான் ஓட போகுதோன்னு தெரியலையே. இது வேற ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் கையில அவன் லேட்டஸ்ட் மாடல் ஐபேடையும் ஐபோனையும் வச்சுட்டு அலையறான், ஆனா நாம இத வச்சுட்டு சுத்துறோம். முதல்ல இத தொலைச்சு கட்டுறதுக்கு ஒரு வழிய பண்ணணும், பண்றேன். ஒரு வழியா சமயம் எல்லாம் முடிச்சாச்சு, யாரும் பாக்கணும் கிளம்பி போயிட்டாரு. ஏ முத்து, என்னடா முத்து ஒரே வீட்டுல இருக்கோன்னு பேரு, உன்னை பார்த்து மூணு நாலு நாள் ஆச்சுடா. அது சரிடா முத்து, என்ன காலங்காத்தால ஆபீஸுக்கு கிளம்பி போற, ஆபீஸ்ல ரொம்ப வேலையாடா. டே முத்து உடம்ப பாத்துக்கோடா. ஆபீஸ்ல எல்லாம் ஒண்ணும் வேலை இல்லப்பா, மனசுதான்ப்பா கஷ்டமா இருக்கு. கிளம்புறப்பா. ஏய் என்னடா சொல்ற, விவரமா சொல்லிட்டு போடா. உங்களுக்கு தெரியாதப்பா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சோனாலிக்கும் அம்மாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வாக்குவாதம், இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல நிம்மதியாவப்பா இருக்க முடியுது. அதான்ப்பா காலையிலேயே கிளம்பி போயிடுறேன், ராத்திரி எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் வரேன். கிளம்புறேன்ப்பா. ஏ முத்து, நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு நான் இதை பத்தி அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறேன். நீ போயிட்டு வா, உனக்கு ஒரு நல்ல முடிவு காத்துட்டு இருக்கும். போ போ போ, ஏதோ ஒண்ணு பண்ணுங்கப்பா, வரேன்ப்பா. அடப்பாவே, இப்படி பையன் கவலைப்படுற மாதிரி ஆயிப்போச்சே, இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இதை பத்தி பேசி ஆகணும். என்ன காலங்காத்தால எழுதிட்டாப்ல இருக்கு? ஆமா சௌந்தரவல்லி, கொஞ்சம் சீக்கிரமா முடிப்பு வந்துருச்சு. சௌந்தரவல்லி நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? உட்காருங்க உட்காருங்க. அது என்னோ கரெக்டு தாங்க, நம்ம ஊரா இருந்தா காலையில 6 மணிக்கு காஃபியை சாப்பிட்டு சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்கலாம். இங்க என்னடானா காஃபி மத்தியானம் லஞ்சுக்கு தான் வருது, காலங்காத்தால என் வாயை கிளறாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் சீக்கிரம் முழிச்சிட்டீங்க போல இருக்கு, இந்தாங்க அத்தை காஃபி, இந்தாங்க மாமா காஃபி. இது கனவா நினைவா, டெஸ்ட் பண்ணிடுவோமே. நினைவுதான். என்னங்க என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, காஃபிக்கு கை காலெல்லாம் முளைச்சி தானா வந்திருக்குங்க. ஐயோ சௌந்தரவல்லி, காலங்காத்தால அக்க போற ஆரம்பிச்சிட்டியா, கொஞ்சம் சும்மா இரு. போனா போகுதுன்னு ஒரே ஒரு நாள் காஃபி போட்டு வந்து கொடுத்தா என்ன நக்கல் நையாண்டி. இருக்கட்டும், நாளைக்கு காஃபியில உப்ப போட்டு கொடுக்குறேன். என்னங்க காலங்காத்தால உங்க பட்டாணி கடை ஆரம்பிச்சிட்டீங்களா? சௌந்தரவல்லி, அம்மா மருமகளே, உங்க ரெண்டு பேர் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, பேசலாமா? பட்டாணி கையில வந்து ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அது முக்கியமா தான் இருக்கும், அதை அங்க வச்சுட்டு பேசுங்க. சௌந்தரவல்லி, நீ நம்ம பையனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆமாங்க, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம பையனை பார்த்து 2-3 நாள் ஆச்சு. அவனுக்கு என்ன ஆபீஸ்ல ரொம்ப பிஸியாம? நான் கூட அப்படிதாமா இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சது நம்ம பையன் பெரிய மனசங்கடத்துல இருக்கானுட்டு. என்னங்க சொல்றீங்க? ஆமா சௌந்தரவல்லி, நாம எதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம், பையன் கூடயும் மருமக கூடயும் 2 மாசம் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா இப்போ, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாவா இருக்கு, சங்கடமா இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதம், நீ பெருசா நான் பெருசான்னு எப்ப பார்த்தாலும் போட்டி.
இந்த சங்கடத்தை பார்க்க முடியாம தான் நம்ம பையன் தினம் காலையில சீக்கிரமா ஆபீஸுக்கு போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வரானா? என்னங்க சொல்றீங்க, எங்களால என் பையனுக்கு மனசங்கடமா? ஆமா சௌந்தரவல்லி, நீயே சொல்லு. நாம எல்லார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். ஏன், நமக்கு தெரியாதவங்க கிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீயே சொல்ல. ஆமாங்க, நீங்க சொல்றது கூட நூத்துக்கு நூறு சரிதாங்க. இது எனக்கு தெரியாம போச்சுங்க, என்ன மன்னிச்சிருங்க. அடடா பரவாயில்லம்மா. அம்மா மருமகளே, நான் இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கும் பொருந்தும்மா. ஆமா மாமா, அத்தை சொன்ன மாதிரி எனக்கும் இவ்வளோ நாளுக்கு தெரியாம போயிடுச்சு மாமா. அத்தை மாமா ரெண்டு பேரும் சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. இன்னைக்கு நான் என் கையால நானே சமைச்சு சுட சுட இட்லி பொங்கல் அசத்துறேன். சொன்னாலி, நீ மொத்தம் தனியா கிச்சன்ல வேலை செய்ய போறியா? ஒரு அஞ்சு நிமிஷம் இருமா, நானும் குளிச்சுட்டு வரேன். நீ நானும் சேர்ந்தே இன்னைக்கு சமையல் வேலையை பார்ப்போம். வா போலாம். ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழா மாறி போச்சே. டே முத்து, இனிமே உனக்கு கொண்டாட்டம் தாண்டா, கூடா. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சே, இன்னும் ஒருத்தரும் கிளம்பவே இல்லையே. டே முத்து, சீக்கிரம்டா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடா, வாடா. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சுப்பா, கிளம்ப வேண்டியதாப்பா பாக்கி. சொல்லுடா சொல்லுடா சௌந்தரவல்லி, சீக்கிரம் வாமா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுமா. என்னங்க என்னங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, ரெடி ஆச்சா? ஐயோ எல்லாம் ரெடிமா, உனக்காக தான் வெயிட்டிங். ஓகே ஓகே. அத்தை அத்தை, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை, சூடா சாப்பிட்டுட்டே போயிடலாம். இருக்கட்டுமா, நீ காலையில பண்ணி அந்த இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் பிரமாதமா, அது நல்லா இருக்கேன்னு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன், போதுமா. சொன்னாலே சொல்ல மறந்துட்டேனே, உன்னை விட்டுட்டு போறேனே தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. என்ன கிளம்பி வந்துருவா போறா? இல்ல அப்படி ஒருவேளை வந்தாதான் நான் தான் விட்டுருவனா? நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதரா. டேய் முத்து, ஒரு முக்கியமான விஷயம்டா முத்து, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடா, பண்ணுவியா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க பண்ற பிரச்சனை தாங்க முடியாம சாமியாரா போயெல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்பா. நீங்க தான்ப்பா என்ன சம்சாரியா கண்ணி பண்ண சொல்லிருக்கீங்க. பா உங்களுக்கு இல்லாமலப்பா, சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. தேங்க்யூடா முத்து. அது ஒண்ணுலடா முத்து, இந்த சொத்தை நாம பரம்பரை பரம்பரையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்டா. எனக்கு அப்புறம் இதை யாரு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டா. ஆனா இங்க வந்து நீ குடும்பம் நடத்துறத பார்த்த உடனே எனக்கு அந்த கவலை எல்லாம் போயிடுச்சுடா முத்து. டே முத்து, இனிமே இந்த சொத்தை நீ தாண்டா மெயின்டைன் பண்ணும், இந்தாடா. டே முத்து, என்னடா அது, ஒரு பரம்பரை சொத்தையே கொடுக்குற, ஒரு சந்தோஷத்தையே காணமடா, சிரிச்சுட்டே வாங்கடா. இதுக்கு நான் சாமியாராவே போயிருக்கலாம். அப்பா, ஒரு வழியா கூஜால இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. முதல் வேலையா ஏர்போர்ட் போற வழியில பையன் முத்து கிட்ட சொல்லி ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஐபேடையும் ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஐபோனையும் பிக்கப் பண்ணிட வேண்டியதுதான். என்னங்க 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 என்னங்க, நீங்க லேட்டஸ்ட் மாடல் வாங்கித்தான் லேட்டஸ்ட் மாடல் வாங்கித்தான் கேட்டுட்டே இருந்தீங்களே, இந்தாங்க லேட்டஸ்ட் மாடல் ஐ கூஜா. போற வழியில ரெண்டு கப் காஃபி வாங்கிட்டு போவோம், ஏர்போர்ட்ல சும்மா தானே உட்காந்துருப்பேன், வாய்க்கு குத்திக்கலாம் இல்லையா? அதுக்குதான். அட பாவமே, ஐபோன் கிடைக்கும் ஐபேட் கிடைக்கும் நினைச்சேனே, ஐ பூஜா தானா எனக்கு. என்னங்க உங்க புராணத்தை திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து மச மசன ஒரு இடத்துல நிக்காதீங்க, வாங்க கிளம்புவோம், எல்லாம் ஃப்ளைட் கிளம்பிடுவோம். ஏண்டா முத்து, உங்க அப்பா இப்படி இருக்காரு? இந்த நாடகம் இனிதே நிறைவு பெறுகிறது. இறுதி வரை பார்த்திருந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள், வணக்கம்.